அதிமுக ஆட்சியில் மூத்த அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டத்தில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் முறைகேடாக திருடப்பட்டு வந்ததால் மின்சாரத்துறைக்கு ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லை பெரியாறு லோயர் கேம்பிலிருந்து மதுரைக்கு குழாய் மூலம் குடிநீர் கொண்டுவரும் திட்டம் தொடர்பாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் மதுரையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முல்லை பெரியாறு அணையில் ஆயக்கட்டு பகுதியில் 527 இடங்களில் தண்ணீர் திருட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். அதிவேக மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை உறிஞ்சுவதால் ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு மின் வாரியத்தில் இழப்பு ஏற்படுகிறது என்று தெரிவித்த அவர், முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரியாமல் இந்த திருட்டு நடைபெற்றதா அல்லது தெரிந்தே நடைபெற்றதா என கேள்வி எழுப்பினார். இந்த 3வது கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி மதுரை மாநகராட்சியில் ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொஞ்சம் பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் கொஞ்சம் ஃபண்டிங் இருக்குது. 24/7 வாட்டர் சப்ளை அப்படின்னு ஒரு திட்டம், அதனால் அதெல்லாம் முடித்து கொள்வது எங்களுடைய கடமை. 527 இடங்களில் ஆயக்கட்டு அமைப்புக்கு விரோதமாக தண்ணி திருடப்படுகிறது. இதோடைய நஷ்டங்களை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு சுமார் 30 லட்சம் ரூபா அளவுக்கு மின்சாரம் திருடப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் மதுரை மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.